வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் எதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஜர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ லெஜரில் நமக்கு வர பேலன்ஸ் கேரி ஓவரை யூஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் ஃப்யூச்சரில் ஃபினான்ஷியல் இயரோட எண்டில் நம்ம பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக லாஸ்ட்டில் இருக்கான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நம்ம இந்த ட்ரையல் பேலன்ஸை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற ஃபைனல் அக்கௌண்ட்ஸை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கான கான்செப்ட் பேசிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் க்ரெடிட்டை செப்பரேட் பண்ணும். உங்களுக்குமே அப்படி தான், உங்களோட சம்மில் டெபிட் அண்ட் க்ரெடிட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் செப்பரேட் பண்ணி அண்ட் ஈச் காலத்தை செப்பரேட்டாக டோட்டல் போடணும். ஸோ எப்போவுமே அக்கௌண்டிங்கோட பேசிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெபிட் தட் இஸ் ஈக்குவல் டு க்ரெடிட். ஸோ ரெண்டு காலமும் நமக்கு டேலி ஆகணும். ஸோ டோட்டல் ஈக்குவலாக வரணும். ஒரு சில சம் வராது, வரலன்னா நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை அதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்போவுமே ரேராக தான் வரும், ஆல்மோஸ்ட் எல்லா சம்ஸும் டேலி ஆகிடும். இப்போ நம்ம எப்படி ட்ரையல் பேலன்ஸ் போடலான்றத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, ஏ இந்த ஐட்டம்ஸ்லாம் டெபிட்டில் வருது அண்ட் ஏ இந்த ஐட்டம்ஸ்லாம் க்ரெடிட்டில் வருதுன்றதுக்கான மீனிங் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நோட் டவுன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சில ஐட்டம்ஸ் டெபிட் தெரிஞ்சிருச்சுன்னா அதோட ஆப்போசிட், ஃபார் எக்ஸாம்பிள் சண்டி டேட்டாஸ் எப்போவுமே டெபிட், அதில் டெபிட்டாஸ்னே வருது ஸோ டெபிட்னு போடலாம். அதே மாதிரி அதுக்கான ஆப்போசிட் என்ன வரும், சண்டி கிரெடிட்டாஸ், அதை கிரெடிட்ல போடணும். இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் மெமரைஸ் பண்ணி படிக்கிறதுனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்படியும் படிக்கலாம், பட் மீனிங் தெரிஞ்சு படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நான் இப்போ மீனிங்குள்ளே போகிறேன். த வெரி ஃபர்ஸ்ட் ஐட்டம் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷ் இன் ஹேண்டை இங்கே டெபிட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இது டெபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெபிட் சைடில் எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்துடும் அண்ட் க்ரெடிட் சைடில் எல்லா இன்கம்ஸும் வந்துடும். கேஷ் இன் ஹேண்ட் ஏ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சிட்ருக்க அமௌண்ட், உங்களோட பிஸ்னஸில் உங்கள் பிஸ்னஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை வச்சுருப்பீங்க, அதுதான் கேஷ் இன் ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டுன்றதுனால இட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால இங்கே டெபிட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்டுக்கும் கேஷ் அட் பேங்க்குக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் அமௌண்ட்டை கையில் வச்சுருந்தீங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகனா கேஷ் இன் ஹேண்ட், அதே அமௌண்ட்டை உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் கேஷ் அட் பேங்க். உங்களோட பேங்க்கோட கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வச்சிட்ருக்க அமௌண்ட்டு தான் கேஷ் அட் பேங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி அண்ட் டெபிட் பேலன்ஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிளுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை க்ரெடிட்டுக்கு சோல்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணணும், இன்னும் பண்ணலை. ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்தால் தான் இட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் இன்கம், வரல அதனால் அதை எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணி நம்ம டெபிட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சண்டி டேட்டாஸ், சண்டி டேட்டாஸும் சேம் மீனிங் தான் வரும். அதில் டேட்டாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால ஆப்வியஸாக டெபிட் சைட் போடலாம். நான் மீனிங் சொல்கிறேன் உங்களுக்கு. டெட்டாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது லோன் ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க, க்ரெடிட்டுக்கு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வராமல் இருக்கும், கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அது எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் ஆகும், ஃப்யூச்சரில் வரலாம். வந்ததுக்கப்புறம் தான் இட் இஸ் கன்சிடர் டு பி அன் இன்கம், வராததுனால இட் இஸ் கன்சிடர் டு பி அன் எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட்டில் பிளேஸ் பண்ணுறோம். அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக், ஸ்டாக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆகாமல் உங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே உங்களோட இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆகாமல் இருந்துச்சு. போன இயருக்குள்ளே நம்ம சோல்ட் அவுட் பண்ணி முடிக்கணும்னு நினச்சிருப்போம், அந்த டார்கெட் முடிக்காமல் ஸ்டாக்கில் இருந்துச்சுன்னா அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சோல்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும், ப்ராடக்ட்டை சோல்ட் அவுட் பண்ணலைன்னா இட் இஸ் கன்சிடர் டு பி அன் எக்ஸ்பென்சஸ், அதனால அதை டெபிட்டில் பிளேஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங். அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங்கை தான் ப்ரெமிசஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி பில்டிங்கை தான் ப்ரெமிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ், ஃபிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அலோகேஷன்ஸ், இப்போ டேபிள் சேர் அதே மாதிரி
கபோர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபிக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது அது. அண்ட் வெஹிக்கல்ஸ், இந்த நாலு ஐட்டமுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இது நாலு மட்டும்தான் ஃபிக்ஸட் அசட்டா அப்படின்னா இல்லை. ஸோ மற்றது எதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுறோமோ, ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே டேபிள், கம்ப்யூட்டர்ஸ், டைப்ரைட்டர்ஸ், இது எல்லாமே நம்மளோட ஃபிக்ஸட் அசட் தான். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணுற திங்ஸை தான் ஃபிக்ஸட் அசட்டுன்னு சொல்லுவோம். அதுக்காக சம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதனால் எந்த விதமான ஃபிக்ஸட் அசட்டாக இருந்தாலும் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதனால டெஃபினட்டாக டெபிட்டில் தான் வரும். அண்ட் குட்வில், குட்வில்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். ஸோ குட்வில்லோட மீனிங் உங்களுக்கு சொல்லிடுறேன். குட்வில்லோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் ஃபேம். ஸோ நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணி நம்ம படிக்கிறோன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நேம் அண்ட் ஃபேம் இருக்கும். ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி நம்ம வாங்குறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நேம், குட் நேம் இருக்கும். அதை தான் நம்ம குட்வில்னு சொல்லுவோம். ஸோ அதோட நேம் அண்ட் ஃபேம் எந்த லெவலுக்கு அது பாப்புலராக இருக்கோ அதுக்கான வேல்யூவை இந்த அக்கௌண்டிங் பேசிஸில் கேல்குலேட் பண்ணுவாங்க, அமௌண்ட்டாகவே கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்வில்லை கேல்குலேட் பண்ணுறது தான் இங்கே எக்ஸ்பென்சஸாக வருது. ஸோ அந்த நேம் அண்ட் ஃபேமை நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் எக்ஸ்பென்சஸ். அந்த குட்வில் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் இன்கம். இங்கே கொடுத்துருக்க குட்வில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் டெபிட் பேலன்ஸ். அண்ட் இங்கே உங்களுக்கு கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் போடும்போதே இந்த ஐட்டம்ஸ்க்கான மீனிங்கை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குன்னு பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏன் டெபிட்ல வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பேசிக்காக என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஒரு அமௌண்ட்டை வேற ஒரு கம்பெனியில் போடுறது, கேபிட்டலுக்காக நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கம்பெனியில் சம் அமௌண்ட்டை போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் கேபிட்டல். அதுவே வேற ஒரு கம்பெனியோட கேபிட்டலுக்காக நீங்கள் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு லேண்டில் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டாக இருக்கட்டும், நம்ம கம்பெனிக்கு இல்லாமல் வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களோட சர்ப்ளஸ் அமௌண்ட்டை போட்டு வச்சிங்கன்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் இன்வெஸ்ட்மெண்ட். அது எப்படியாக இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ்குள்ளார வந்து ஆட் ஆகாது. அதனால இட் இஸ் நாட் அட் ஆல் கன்சிடர்ட் டு பி அன் இன்கம். அதனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். உங்கள் பிஸ்னஸை விட்டு அமௌண்ட் வெளியில் போகுது அண்ட் ஃபியூச்சரில் மல்டிபிள் ஆகி அது வரலாம், வந்ததுக்கப்புறம் அதை இன்கமாக பார்க்கலாம். அது வரைக்கும் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதனால டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் எக்ஸ்பென்சஸ். அதனால அதை டெபிட் சைட் போடுறோம். அண்ட் ட்ராயிங்ஸ், ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸுக்காக உங்கள் பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் அமௌண்ட்டை விட்ரா பண்ணிங்கன்னா, ஈவன் தோ ஓனராக இருக்கலாம் ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம், உங்களோட பர்சனல் யூஸுக்காக உங்கள் பிஸ்னஸ்லேருந்து விட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேர் தான் ட்ராயிங்ஸ். என்ன இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட்டு வெளியில் வருது, இட் மே பி அ பர்சனல் யூஸ். அதனால ட்ராயிங்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட்டில் பிளேஸ் பண்ணுறோம். அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஐ மீன் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்ன ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம். எதுக்காக, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போது ஆப்வியஸாக அமௌண்ட் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அமௌண்ட் வெளியில் போது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை டெபிட்டில் போடுறோம். அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன், ஸோ சேல்ஸ் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை சோல்ட் அவுட் பண்ணியிருப்போம், அந்த ப்ராடக்ட் டிஃபெக்டிவாக இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸ்குள்ளரே திருப்பி வந்துடும். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் அந்த பர்சனுக்கு கொடுக்கணும். ஸோ அமௌண்ட் வெளியில் போகுது, சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகுமோ அமௌண்ட் வெளியில் போகும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகும்போது அமௌண்ட் உள்ளே வரும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ற போது ஆர் ரிட்டர்ன் இன்வெர்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே அமௌண்ட் என்ன ஆகும்னா வெளியில் போகும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் எக்ஸ்பென்சஸ். அண்ட் கேரேஜ் இன்வெர்ஸ், கேரேஜ் இன்வெர்ஸ் அவுட்வர்ட்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் தான். கேரேஜ் இன்வெர்ஸ்க்கான மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டை கொண்டு வரதுக்கான சார்ஜஸ், உங்கள் கம்பெனிக்குள்ளே கொண்டு வரதுக்கான சார்ஜஸ் தான் கேரேஜ் இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸை தான் கேரேஜ் இன்வெர்ஸ்ன்னு சொல்லும் போது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதனால அதை டெபிட்டில் பிளேஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் ஆப்வியஸாக கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், வாட் எவர் இட் மே. உங்களோட ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை சோல்ட் அவுட் பண்ணுறதுக்காக வெளியில் கொண்டு போகிறதுக்கான ட்ராவலிங் சார்ஜஸை தான் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸை தான் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ கேரேஜ் இன்வெர்ஸாக இருந்தாலும் உங்கள் ப்ராடக்ட் உங்கள் ரா மெட்டீரியலை உள்ளே கொண்டு வரும்போதும் சரி, அண்ட் அது ப்ரொடக்ஷன் முடித்து ஒரு ப்ராடக்டாக வெளியில் கொண்டு போகும்போதும் சரி, அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் தான் கேரேஜ் இன்வெர்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ்ன்னு செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு கன்சிடர் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதனால அதை டெபிட்டில் பிளேஸ் பண்ணுறோம். ரெண்ட்டு பெய்டு, பெய்டுன்னு அவங்களே கொடுத்தாங்க, பெய்டுன்னா நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ அமௌண்ட் ஆப்வியஸாக வெளியில் போது இட் இஸ் கன்சிடர் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். கமிஷன் பெய்டு, ஸோ கமிஷன் அவங்க வேற ஏதோ வேலை செஞ்சு கொடுத்ததுக்கான கமிஷன் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்க பே பண்றீங்க, அதனால இட் இஸ் கன்சிடர் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதனால அதை டெபிட் சைட் போடுறோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, ஸோ உங்களோட கேபிட்டலை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது டிபென்சர்ஸாக இருக்கலாம், இல்லை லோனாக ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும். ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஸோ நீங்கள் ஒரு க்ளூவோட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெய்டுன்னு வந்துச்சுனாலே நம்ம பே பண்ணியிருக்கோம். அது இட் மேபி டிவிடெண்டாக இருக்கலாம், கமிஷனாக இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், எதை பே பண்ணியிருந்தாலும் அமௌண்ட் வெளியில் போகுது. ஸோ இட் இஸ் கன்சிடர் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதனால அதை டெபிட் சைடு கோட் பண்ணுறோம். அண்ட் பேடட்ஸ், பேடட்ஸ்க்கான கான்செப்ட் ரொம்ப ஈஸி. எப்படி சன்றி டெட்டாஸ்னா, நம்ம யாருக்காவது அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம், அந்த அமௌண்ட் நமக்கு வரணும், அது வரைக்கும் அதை எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணுறோமோ அதோட சேர்த்து தான் பேடட்ஸும் வரும். ஸோ பேடட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா அதை இன்கம் ஆக்கிடுவோம். அந்த அமௌண்ட் நமக்கு வரவே வராது. நம்ம கடனுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டு நமக்கு திரும்பி எப்பவுமே வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் அவங்க வந்து சால்வன்சி பொசிஷன் வந்து ரொம்ப லேக் ஆகுறாங்க, லிக்விடிட்டி பொசிஷன் இல்லாமல் இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, நமக்கான அமௌண்ட் திருப்பி செட்டில் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா தட் இஸ் கன்சிடர் டு பி அன் பேடட்ஸ். ஸோ நமக்கு வரவே வராத அமௌண்ட்டுமே கன்சிடர் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதனால அதை டெபிட் சைடு போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம். உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் இன்சூரன்ஸு ஜென்ரலாக எடுப்போம். ஸோ அதுக்கு இயர் வைஸோ மந்த் வைஸோ ஹாஃப் இயர்லி குவார்டர்லி இந்த பேசிஸில் ப்ரீமியம்ஸு நம்ம பே பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த பே பண்ணுற அமௌண்ட்டை தான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அது எக்ஸ்பென்சஸ், அதனால நம்ம டெபிட் பண்ணுறோம். அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ்னு அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆப்வியஸாக எங்கே வரும்னா உங்களோட டெபிட் சைடு வரும். அதே மாதிரி சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்னா அண்ட் இந்தெந்த எக்ஸ்பென்சஸ்ன்னு மென்ஷன் பண்ணாமல் கலெக்டிவாக சேர்த்து ஒரு எக்ஸ்பென்சஸ் கோட் பண்ணுவாங்க பிஸ்னஸில். ஸோ சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸ்பென்சஸாக கோட் பண்ணுவாங்க. தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆர் மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். அண்ட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிலேட்டடாக வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் சார்ஜஸ் எடுப்பாங்கல்ல, ஸோ அதை தான் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ சன்ட்ரி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதனால அதை டெபிட் சைடு கோட் பண்ணுறோம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னால் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கு சார்ஜ் பே பண்ணுவீங்க. ஸோ நம்ம பண்ணுறதுனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் டெபிட். அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ஒரு ப்ராடக்ட்டை சோல்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். அண்ட் அதுவுமே எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால நம்ம டெபிட் சைட் போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுவுமே எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், எந்த எக்ஸ்பென்சஸ்ன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஆப்வியஸாக நம்ம டெபிட் சைட் தான் கோட் பண்ணுவோம். ஏன்னா டெபிட் காலம் ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸ்பென்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேஜஸ். ஸோ வேஜஸ் பக்கத்தில் ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கிரெடிட்டில் கோட் பண்ணோம். அண்ட் எதுவுமே கொடுக்கலன்னா இட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் பெய்டு. ஸோ வேஜஸாக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம பெய்டுன்னு எடுத்துக்கணும். அண்ட் ரிசீவ்டுனா ரிசீவ்டுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ வேஜஸ்னா நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு நம்மளோட வேஜஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்கறதுனால இட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதோட உங்கள் புக்கில் கொடுத்துருக்க டெபிட் எல்லாம் ஓவர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிரெடிட் பார்க்கலாம். ஸோ கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பர்ச்சேஸை அங்கே நம்ம டெபிட் பண்ணோம், சேல்ஸை ஆப்போசிட் கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. அண்ட் சேல்ஸை ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னு சொல்கிறேன், நம்மளோட பிஸ்னஸ்க்கு இன்கம் வந்துச்சுன்னா அந்த ஐட்டம்ஸ் தான் கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ சோல்ட் அவுட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்க ப்ராடக்டை சோல்ட் அவுட் பண்ணுறோம், அதுக்கான அமௌண்ட்டும் உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வரும். ஸோ இட் இஸ் கன்சிடர் டு பி அன் இன்கம், அதனால அதுக்கு கிரெடிட் கொடுக்குறோம். அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டு.
ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்ன மீனிங் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு டிஃபெக்டிவாக இருக்கும் போது எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அங்கே கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டு திருப்பி வாங்கிப்பீங்க. ஸோ அமௌண்ட்டை வாங்குமோ ஆப்வியஸாக அமௌண்ட் உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் கிரெடிட் அண்ட் கேபிட்டல். ஸோ கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வர இன்கம்ன்றதுனால கேபிட்டலுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம். அண்ட் லாஸ்ட் 7 ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன். ஸோ பேங்க் லோனுமே நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு யாரோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே இன்கமாக வரும்பொழுது அதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். இதுவே உங்கள் பேங்க் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு டெபிட் கொடுப்போம். லோனாக அது உள்ளே வந்துச்சுன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் இன்கம். அதை ரீபே பண்ணுறீங்க இல்லை அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ்பென்சஸ். அதை நீங்கள் டெபிட் பண்ணணும். அண்ட் பேங்க் லோன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, உங்கள் அமௌண்ட் உள்ளே வருதுன்றதுனால இட் இஸ் கிரெடிட். அண்ட் சந்தி கிரெட்டாஸ், சந்தி டேட்டாஸை டெபிட் பண்ணோம். நீங்கள் கிரெடிட்டாஸ்ன்னு க்ளூ வடே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கிரெடிட் பண்ணலாம். அண்ட் மீனிங் நான் சொல்லிடுறேன், சந்தி கிரெடிட்டாஸ்னால் நீங்கள் யாருக்கிட்ட இருந்தோ அமௌண்ட்டு கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, அதை ஃப்யூச்சரில் ரீபே பண்ணணும். பண்ணும்போது அது எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஆனால் இப்போ வாங்கியிருக்கோம், நம்ம வாங்கியிருக்க அமௌண்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துருச்சு. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் கிரெடிட். அண்ட் பில்ஸ் பேயபிள்னால் நீங்கள் கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை பே பண்ணணும், இன்னும் பண்ணலை. ஸோ பண்ணாத வரைக்கும் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே தான் அதுக்கான அமௌண்ட் இருக்கும், அதனால அதுக்கு கிரெடிட் கொடுக்குறோம். அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்டோட கான்செப்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லோன்ஸ்லாம் நம்ம வாங்குவோம். ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கலாம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் வாங்கலாம். ஷார்ட் டேர்ம் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வாங்கலாம். அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாங்கலாம். இதெல்லாம் தவிர பேங்க்கு நமக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டி தான் இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு 110,000 வேணும், பட் உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வெறும் 1 lakh தான் இருக்குது. உங்கள் ஜென்யூன்னஸை வச்சு அந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் 10,000 சம் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் போட்டு உங்கள் ஜென்யூன்னஸுக்காக மட்டுமே உங்கள் பேங்கர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா தட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ நமக்கு அந்த அமௌண்ட் பேங்க்லேருந்து பிஸ்னஸ்க்குள்ளே வருது, அதனால இதுக்கு கிரெடிட் கொடுக்குறோம். நீங்கள் ஃப்யூச்சரில் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த 10,000 பேங்க்கில் ரீபே பண்ணணும். இதுதான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கான கான்செப்ட். அண்ட் ரெண்ட் ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். ஸோ ரெண்ட் ரிசீவ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ரெண்டுமே ரிசீவ்டுன்ற க்ளூ வேர்டு இருக்குது. பெய்டுன்னு வந்துச்சுன்னா டெபிட்டில் போடுற மாதிரி, ரிசீவ்டுன்னு க்ளூ வேர்டு வந்துச்சுன்னா நம்ம தாராளமாக கிரெடிட் பண்ணலாம். ஸோ ரிசீவ்னா நமக்கு சம் அமௌண்ட் இன்ட்ரெஸ்டாவோ ரெண்டாவோ கமிஷனாவோ உள்ளே வருதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கிரெடிட் கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ்னா நமக்கு வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருக்க டெபிட் அமௌண்ட். பட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்னா நம்ம ஃப்யூச்சரில் அந்த வராத அமௌண்ட்டுக்கு சம் அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட்லேருந்தே எடுத்து வச்சுருப்போம். ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த லாஸை பேர் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம பிஸ்னஸ்க்குள்ள இன்கம்மாக தான் அது கன்சிடர் ஆகும். ஸோ இட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் கிரெடிட். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா ரெண்டு அமௌண்ட் காலத்தையும் டோட்டல் பண்ணணும். ஸோ சிம்பிளாக டோட்டல் பண்ணிடலாம். டோட்டல் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய டோட்டல் ரெண்டும் ஈக்குவலாக வரணும். வரலைன்னா எந்த சைடு வரலையோ அந்த சைடு பேலன்ஸை எடுத்து போட்டு அதுக்கு சஸ்பென்ஸ்ன்னு நேம் கொடுக்கணும். அண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரேரான விஷயம். ஆல்மோஸ்ட் எல்லா சமும் டேலி ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது உங்களோட ப்ளஸ் ஒன் நியூ புக்லேருந்து எடுத்துட்டுக்க இல்லஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் அதை வச்சும் கேரி ஓவர் பண்ணலாம். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. This is HP and we are signing off by saying thank you and bye.